ஹாய் வணக்க மக்களே, இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுங்க. அது அவர் தலைநகரமா ஆட்சி செஞ்ச இடம். அதுக்கப்புறம் வந்த ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இந்த கோயிலை கட்டி இதை வந்து தலைநகரமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. 1025 இருந்து சுமார் 250 வருஷம் இதை தலைநகரமா, சோழர்களோட தலைநகரமா இது திகழ்ந்ததுங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பெரிய கொடிமரமும் பிரம்மாண்டமான நந்தியும் உள்ள இருக்குங்க. சோழர்களுக்கு அடுத்து வந்த பாண்டியர்கள் காலத்துல இந்த கோயில் நிறைய சேதப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து வந்த ராஜாக்களும் இந்த கோயில வந்து நிறைய சேதப்படுத்திருக்காங்க. ஆனா மூலவர் சிலையையும் ராஜ கோபுரத்தையும் அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நாங்க இந்த கோயிலுக்கு வரும்போது சரியா ஈவினிங் 4 மணிங்க, அப்பதான் நட திறந்தாங்க. நாங்க கோயிலுக்குள்ள இப்ப உள்ள போறோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வெளியில பாத்தீங்கன்னா ரெண்டு துவார பாலகர்கள் இருப்பாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. பாக்குறதுக்கே எப்படி இவ்வளோ, அது ஃபுல்லாவே ஒரே கல்லுல செதுக்குனதுங்க. வாங்க நம்ம இப்ப கோயிலுக்குள்ள போவோம். நம்ம சாமி கும்பிட்டு வெளியில வந்தோடனே பின்பக்கம் பாத்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த உள்ள இருக்க ஒரு சொட்டு தண்ணி எங்கேயுமே வீணாகாது. அதாக்கு அப்படியே கரெக்ட் சேனல் பண்ணி கொண்டு போய் அதை சேர்த்து வைக்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோபுரம் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தோட சின்னதா தாங்க இருக்கும். ஏன்னா அப்பாவோட நம்ம பெருசா கட்டிடக்கூடாதுன்ற ஒரு அடக்கத்துல அவர் வந்து சின்னதா கட்டியிருக்காருங்க. இந்த கோயிலை சுற்றி உள்ள காம்பவுண்ட் வாலை சுற்றி மண்டபங்கள்லாம் இருந்ததுங்க. அதை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க அடுத்தடுத்து வந்த பாண்டியர்கள் பல்லவர்கள் படையெடுப்பில். இப்போ இருக்கிறது வெறும் கல்லு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சிங்க வாய் வந்து ஒரு சுரங்க பாதையாங்க. அந்த காலத்தில் இந்த கோயிலிருந்து ஒரு எமர்ஜென்சி டயத்தில் இதிலிருந்து வெளியில் தப்பிக்கிறதுக்காக இந்த வழியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ இதை சீல் பண்ணிட்டாங்க. இதை பார்க்க வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும், ஆனால் இதுக்குள்ளே போய் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் பேர் வந்துச்சுன்னா, ராஜேந்திர சோழன் இங்கிருந்து படையெடுத்து கங்கை வரைக்கும் போய் போகிற வழியில் மன்னர்களை எல்லாம் தோக்கடிச்சு அங்கேருந்து கங்கை தண்ணியை எடுத்து ஜெயிச்ச மன்னர்களோட தலையில எல்லாத்தையும் வச்சு இங்கே வந்து இந்த கிணத்துல ஊத்துனதான் சொல்றாங்க. ஆனால் அந்த கிணறான்றது இன்னும் கிளியரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கிக் ஸ்டார்ட் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.